ஹாய், ஹலோ, வெல்கம் டு விஷ்ணுமதி பிளாக்ஸ். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிக்கணும். இந்த அரைக்கீரை கடையில் வந்து ராகி களிக்கு ஒயிட் ரைஸுக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி வெங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கட்டு அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கடையில் செஞ்சு எடுத்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய், ரெண்டு பழுத்த மிளகாயாக எடுத்துருக்கேன். மூணு காஞ்ச மிளகாய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணுறேன். ஆறு பல் பூண்டு தோல் உரித்து வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி நாலு, அலசி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணுறேன். எதுக்கு நம்ம குக்கரில் வேக வைக்கிறோன்னா, குக்கரில் வேக வச்சாதான் வெங்காயம்லாம் நல்லா நமக்கு வெந்து வரும். நம்ம கடையில் வேக வைக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் சரியாக வேகாமல் கடையும் போது சரியாக மசியாது, அதனால் தான் குக்கரில் வேக வைக்கிறேன். இப்போ கீரெல்லாம் குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே ப்ரெஷர் வந்த பிறகு தான் விசில் போடணும். இப்போ ப்ரெஷர் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. விசில் போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறோம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கீரையில் நம்ம ஆட் பண்ண தண்ணியை நான் வந்து வேற ஒரு கப்பில் இருத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை கடைய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த குக்கர்லேயே கடையிறேன் நான். நீங்கள் மண்சட்டியில் இதை மாற்றிட்டு கூட கடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த குக்கர்லேயே கடையிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா மண்சட்டியில் மாற்றி கடைஞ்சிக்குங்க. ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்து கடையணும். இந்தளவுக்கு நல்லா கடைஞ்ச பிறகு இப்போ தனியாக இருத்து வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணுறேன். கீரை வேக வச்ச தண்ணி இது. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 tablespoons ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 teaspoon கடுகு, கொஞ்சமாக வடகம் ஆட் பண்ணுறேன். வடகம் உங்ககிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் கடுகு மட்டும் ஆட் பண்ணுங்கள். நல்லா இது நமக்கு பொரிஞ்சு வரணும். நல்லா நமக்கு கடுகும் வடகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கடைஞ்சி வச்சு கீரையை ஆட் பண்ணலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான அரைக்கீரை கடையல் ரெடி. ராகி களி கூட இந்த அரைக்கீரை கடையில் சேர்த்து காம்பினேஷனாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்களும் இந்த அரைக்கீரை கடையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி பிளாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.